எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மாற்றம் இல்லையேல் ஏமாற்றமே. ஒரு கதையை பார்த்துட்டு இன்னைக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு எறும்பு மாடு தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை இறைவன்கிட்ட சொல்கிறதுக்காக கைலாய மலைக்கு போதும். ஈஸ்வரனை பார்த்து தன்னுடைய மனக்குமரல்களில் சொல்லுது. இப்போ எறும்பு மாடு சொல்லுது, மனிதர்கள் எங்களை வந்து ஒரு தரக்குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்க. மனிதர்கள் மனிதர்களையே பேசும்போது எங்களை மட்டம் தட்டுற மாதிரி வார்த்தைகளை அவங்க கூட பேசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேத்துல புரளோம்ல எறும்பு மாடு, அந்த மாதிரி மனிதர்களையும் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் எருமையோட ஒரு பழக்கம் அது, சேரில் உருள்றது. மந்த புத்தி அப்படின்றாங்கல்ல மனிதர்களை பார்த்தீங்கன்னா, மந்த புத்தி, எருமை மாதிரி மந்த புத்தி இருக்கே அப்படின்னும் எங்களை வச்சு தான் சொல்கிறாங்க. எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்லோகன் இருக்குது, சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் எங்களை வச்சு தான் மக்களை கிண்டல் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எருமை மாட்டு மாதிரி சொர்ணம் இல்லையா, சூடு சொர்ணம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எங்களை வச்சு தான் பேசுகிறாங்க. மனிதர்கள் எங்களை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது கிடையாது. மனிதர்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இது என்னுடைய குறை, இதுக்கு நீங்கள் நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட அது எறும்பு மாடு மன்றாடு. இப்போ இறைவன் சொல்கிறாரு, நீ உன் கதையை சொல்லிட்ட, என் கதையை பாரு, என்னை வந்து சுடலை ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க, சுடுகாடில் இருக்கிறவன் சொல்கிறாங்க, அந்த அங்கே இருக்கிற விபூதிகளெல்லாம் எடுத்து பூசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, என்னையும் தான் மக்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறார். உடனே அந்த எறும்பு மாடு சொல்லுது, 95% வந்து உங்களை புகழ தான் செய்கிறாங்க, ஒரு 5% மக்கள் தான் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. எங்களை எறும்பு மாடுன்ற இந்த இனத்தையே 100% மனிதர்கள் தரக்குறைவாக தான் பேசுகிறாங்க. இந்த விஷயத்த கூட விட்டுருவோம், ஆனால் எனக்கு மனசு ஆறாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எறும்பு மாடு சொல்லுது, இந்த பசுவும் சரி நாங்களும் சரி எறும்பு மாடுங்களும் சரி, இது மாடோட இனத்தை சேர்ந்தது, நாங்களும் பால் தரோம் பசுமாடும் பால் தருது. அப்படி இருக்கும்போதும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் வரும்போது, குடும்பத்தில் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் கிரகப்பிரவேசம்லாம் வரும்போது ஒரு பசுமாடை வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் பண்ணுறதெல்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ எல்லா விழாக்களுக்கும் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக பசுமாடுக்கு கொடுக்குற அந்த ஒரு வெல்கம் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நீங்கள் வந்து இறைவன் ஆனதுனால நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், எங்களையும் எறும்பு மாடையும் பசு மாடையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு இது எங்களுக்கு செய்து கொடுக்கணும், இது எங்கள் சார்பாக நான் கொண்டு வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, இது வந்து நீங்கள் எங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்றது. ஈஸ்வரன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சரி நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்லிட்டா எல்லாம் பண்ண தயாராக தான் இருக்கும். அப்போ ஈஸ்வரன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இனிமேல் இந்த சேரில் போய் இந்த சகதியிலலாம் போய் விளாட்றீங்கள, அதை நீங்கள் விட்டுடுங்க, விட்டுட்டிங்கன்னா நான் நாளையிலேருந்து மனிதர்கள்கிட்ட இது ஒரு உத்தரவாக கொடுத்துட்றேன், மனிதர்கள் வந்து இனிமேல் எறும்பு மாடியும் பசு மாடியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஈஸ்வரன் சொல்கிறார். இந்த எறும்பு மாடு ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு சொல்லுது, இந்த சேத்துல குளிக்கிறதுன்றது ஒரு பரம சுகம், அது உங்களை பொறுத்த வரைக்கும் சிற்றின்பமாக இருக்கலாம், எனக்கு அது பேரின்பம், எங்கள் இனத்துக்கே அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதனால் அது எங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது. ஓகே, மனிதர்கள் திட்டிட்டு போகிறாங்க, அதில் என்ன எங்கள் பேர் வச்சு திட்டிட்டு போகிறாங்க, அதெல்லாம் போட்டோம், ஆனால் இதை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, இதை விட்டு கொடுக்காமல் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஈக்குவாலிட்டி கூட கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அப்படி நீங்கள் தரமாட்டிங்கன்னா பரவாயில்ல, இதுதான் இஷ்யூ, சேத்துல விளையாடுறது தான் இஷ்யூன்னு நினச்சிங்கன்னா அதை நாங்கள் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்பு மாடு கிளம்பி போயிடுச்சு. அப்போது உங்களுக்கு தெரியும் சிவனுடைய வாகனம் நந்தின்னு சொல்கிறோம். இப்போ நந்தி வந்து ஈஸ்வரனை பார்த்து, அந்த எறும்பு மாடு வந்து கேட்ட அந்த ஒரு கேள்வி வந்து நியாயமானது தானே, பசு குழந்தைங்க கூட ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றது தானே கேட்குது. ஸோ பரமாத்மா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, மனிதர்கள் எறும்பு மாடையும் குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி சடங்குகள்லாம் பண்ணுவாங்க, ஆனால் எப்போ அது விட்டால் உடனே நேரம் போய் சேத்துலலாம் போக ஆரம்பிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் எறும்பு மாடை பயன்படுத்த ட்ரை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அதுதான் இந்த எருமைக்கு உள்ள ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறார். இது பியூர்லி ஒரு கதை தான், ஆனால் இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு எசன்ஸ் எடுத்துக்க முடியுமா, ஏதாவது ஒரு மாரல் ஸ்டோரி எடுத்துக்க முடியுமான்னா கண்டிப்பாக இருக்குது, எக்ஸ்பெஷலி ராஜயோகிகளுக்கு இருக்குது. இப்போ மனிதர்கள் எப்படி, இப்போ கலியுகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம சொல்கிற பேர் என்னென்னா சூத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூத்திரர்கள்னால் குணமே இல்லாதவர்கள்னு அர்த்தம்.
கரெக்டாக. சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வாழ்கிற மனிதர்களுக்கு என்ன பேருன்னா தேவதைகள்னு பேர். ஸோ தேவதைகளும் மனிதர்கள் தான், சூத்திரர்களும் மனிதர்கள் தான். அப்போ தேவதைகள் என்ன, தெய்வீக குணமுள்ள மனிதர்கள், அவ்வளோதான். ஓகேவா? இங்கே இப்போ ராஜயோகிகளுக்கு பரமாத்மா சொல்கிற விஷயம் என்னென்னா, நாலு விஷயம் பண்ணுங்க, அமிர்த வேலையிலேருந்து என்ன நினைவு பண்ணுங்கன்றார். இறைவனை நினைவு பண்ணுறோம் ஆத்மான்ற புரிதலோடு, அதுதான் மன்மனாபவன். அப்புறம் வாணி, பரமாத்மா கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்குல்லையே நாலு பேஜுக்கு, அதை படியுங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ, ஸ்ரீனா உயர்ந்த மத்தன வழி, இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழி அந்த நாலு பேஜில் சொல்கிறாரா, அதை ஃபாலோ பண்ணுங்க. சேவை பண்ணுங்கள், இறைவனுடைய சேவை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளையும் கடைப்பிடிங்க. அது கூட என்ன பண்ண சொல்கிறாரு, செலிபஸி ஃபாலோ பண்ணுங்கள், அது கூட சாத்வீக உணவு சாப்பிடுங்க, இப்படி நிறைய சொல்கிறாங்க இல்லையா. இதை கடைப்பிடிச்சவங்களை தான் பரமாத்மா என்ன ஆக்குறாரு, தேவதை ஆக்குறார். இந்த இரும்பமடி சொல்லிச்சுல, நான் சேத்துல தான் இருப்பேன், குளிக்க தான் செய்வேன், அங்கே தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுதில்லை, அதே மாதிரி இங்கேயும் சில மனிதர்கள் அமிர்த வேலை நான் பண்ண முடியாது, என்னால் காலங்காத்தாலாம் எழுந்து இறைவனை நினைவு பண்ண முடியாது, நான் வாணி ஃபுல்லாலாம் படிக்க முடியாது, ஏதோ பேருக்கு ரெண்டு லைன் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோதான். ஸ்ரீமத் சாரி, என்னால் எப்படி வாழ முடியும், அப்படி தான் வாழ முடியும், நான் வந்து செலிபஸி ஃபாலோ பண்ண மாட்டேன், நான்வெஜ் கண்டிப்பாக சாப்பிடுவேன், இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு என்ன பேர் கிடைக்கும், சூத்திரன்ற பேர் தான் கிடைக்கும், கலியுக வாசின்ற பேர் தான் கிடைக்கும். ஆனால் யார் ஒருத்தர் இறைவன் சொல்கிறத கேட்குறாரோ, தெய்வீக குணங்கள் தெய்வீக கலைகள் அஷ்டசக்திகளை தனக்குள்ளே கொண்டு வந்து நினைக்கிறாங்களோ, பரமாத்மா நினைவிலிருந்து பாவத்தை எரிக்கிறாங்களோ, அவங்க பாப்சமான ஆக்குறாங்க, இறைவனுக்கு நிகராகிறாங்க, அதனால தான் அவங்கள தேவதையாக ஆக்குறாங்க. புரியுதுங்களா? எப்படி எருமமாடும் பசுமாடும் மாடோட இனத்தில் வருதோ, சூத்திரனும் சரி தேவதையும் சரி மனிதர்களோட இனத்தில் தான் வராங்க. ஆனால் தேவதைகள் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள், அதுதான் அவங்களுக்கு அவ்வளோ பேர் புகழ். சூத்திரர்களுக்கு குணமே இல்லை, அதனால தான் அவங்கள சூத்திரர்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தான் முடிவு பண்ணோம், எரும மாடு மாதிரி இருக்கணுமா இல்லை பசு மாடு மாதிரி இருக்கணுமான்னு. நம்ம தான் முடிவு பண்ணோம், சூத்திரனாக இருக்க போகிறோமா இல்லாட்டி தேவதை மாதிரி ஆக போகிறோமா அப்படின்னு. சரியா? ஸோ இன்றைக்கு தலைப்பு புரிஞ்சிச்சா? மாற்றம் இல்லையில் ஏமாற்றமே. நம்ம தெய்வீக குணங்களை நம்ம கூட கொண்டு வரல, அஷ்டசக்திகளை கொண்டு வரல, இந்த மாதிரி தெய்வீக குணங்களாம் கொண்டு வரலன்னா, அந்த மாற்றங்கள் நமக்குள்ள வரலன்னா, நமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். நம்ம வந்து ஒரு சூத்திரனாகவே இருந்து செத்து போயிடுவோம். ஸோ நம்ம தான் புச்சல் தனிமா இருக்கணும். இந்த கதை தான், ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குற மாரல் ரொம்ப ஆழமாக இருக்குன்றது தான் இதில் ஒரு விசேஷமான விஷயம். ஓகே, ஒரு சின்ன தகவல். நம்ம கிட்டத்தட்ட, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் செக் பண்ணல, 2500 யூடியூப் வீடியோஸ் போட்டிருப்போம். எல்லா வீடியோவும் பார்த்துட்டு மக்கள் அதற்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க. இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ சில நாட்களில் நடக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ வருது இல்லையா, அது வந்து நைட்டு 12 மணிக்கு தான் இது பண்ணுற மாதிரி காலம்பறையை நம்ம போட்டு விட்றோம். அது காலம்பறை ஒரு எக்ஸாம்பிள், 7 மணிக்கு நம்ம இது போடுறோம்னா நைட்டு 12 மணிக்கு தான் வரும். அப்போ அதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த தலைப்பில் வீடியோ வருதுன்னு சொல்லிட்டு. அந்த தலைப்பை பார்த்தே கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வீடியோனே பார்க்கல, தலைப்புக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்து கமெண்ட் போடுறது தான் வழக்கம். ஆனால் தலைப்பு பார்த்தே இந்த தலைப்பே சுவாரஸ்யமாக இருக்குது, இந்த தலைப்பு என்னவாக இருக்கும்ன்ற ஆர்வத்தை எனக்கு ஊட்டுது அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.